Hello guys, welcome to my channel I Love You 3000. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் iPhone SE வாங்கியிருந்தாங்க. அதே மொபைல் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல். காம்பேக்ட் அண்ட் சாலிடான ஃபோன் அது. எனக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஃபோன். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ட்ரெண்டிங்கில் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் காம்பேக்ட் சைஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபோன் வேணும்னா அது இப்போ வரைக்கும் ஐஃபோன் SE தான். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஐஃபோன் SEயோட செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் லான்ச் ஆகிருக்கு. இந்த மாடலில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, SE 1 விட SE 2 என்னெல்லாம் பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட பேர் சுண்டு, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். I love you 3000. டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐஃபோன் 8ஓட க்ளோன்னே சொல்லலாம். இன்டர்னல் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐஃபோன் SE 1 என்டையர்லி அலுமினியம் டிசைனில் கொடுத்துருந்தாங்க, பட் SE 2 கிளாஸ் அண்ட் அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவைலபிள் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக், ப்ராடக்ட் ரெட் அண்ட் பியூர் ஒயிட்டும் புதுசாக ஆட் ஆகியிருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 8ல கொடுத்த அதே ட்ரூ டோன் ரெட்டினா டிஸ்பிளே, 4.7 inches மல்டி டச்சில் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி ஹையர் ரெசல்யூஷன், 326 PPI. ஸோ ரொம்பவே ஷார்ப்பான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஐஃபோன் 8ல கொடுத்த 3D டச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹாப்டிக் டச் கொடுத்துருக்காங்க. பட் 3D டச் ஆர் ஹாப்டிக் டச் ரெண்டுமே SE 1ல கொடுக்கல. தென் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்காக. SE 1ல எந்த ஒரு IP ரேட்டிங்கும் கொடுக்கவே இல்லை. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். கேமரா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் 40,000 ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக 3-4 கேமராஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடும். பட் ஐஃபோன் ஸ்டில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. SE 1 கூட கம்பேர் பண்ணும்போது சேம் 12 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.2 இருந்து 1.8 டிக்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் டெக்னிக்கலாக SE 2 பிக்சர் குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். அண்ட் 5X ஜூம் ஸ்மார்ட் HDR சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ அவுட்புட் 4K 60 FPS வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்லோ மோஷன் டைம்லாப்ஸ் கூட 1080 pixel குவாலிட்டி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்கிரேடுனே சொல்லலாம். SE 1ல 1.2 MP கேமரா கொடுத்துருந்தாங்க. இப்போ SE 2ல 7 MP கேமரா வித் ரெட்டினா ஃப்ளாஷ், அதாவது ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் இன் 1080 pixel வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஹார்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. பிகாஸ் ஐபோன் 11 அண்ட் 11 ப்ரோல கொடுத்திருக்க அதே ஆப்பிள் A13 பயானிக் ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க, கம்பைன் வித் 3rd ஜெனரேஷன் நியூரல் என்ஜின். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸர். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல எப்போதுமே ரேம் டீடைல்ஸ் செப்பரேட்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, பிகாஸ் இதுல யூஸ் பண்றது SOC ப்ராசஸர் கான்செப்ட். ஸோ இன்டர்னல் மெமரி கெபாசிட்டி பார்த்தோம்னா 64GB, 128GB அண்ட் 256GB மூணு வேரியன்ட்ல நமக்கு அவைலபிளா இருக்க போகுது. பவர் அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஐபோன் 8ஓட சேம் பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் 1821 mAh கெபாசிட்டி வித் 5W அடாப்டர். இன்னைக்கு தேதியில 4000 mAh நார்மலான விஷயமா இருக்கும்போது 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு பிலோ 2000 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் 5W அடாப்டர்ன்றது கைண்ட் ஆஃப் அ ஜோக்னு தான் சொல்லணும். இருந்தாலும் 18W சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பட் இது செப்பரேட்டாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது ப்ரியாரிட்டியாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் நார்மல் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கும் பொழுது அப்டேட்டட் iOS 13 தான் வருது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் OS இந்த மார்க்கெட். அண்ட் ஃபேஸ் ஐடி கொடுக்காம டச் ஐடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், பிகாஸ் டெக்னிக்கலாக ஃபேஸ் ஐடியை விட டச் ஐடி தான் ரொம்பவே செக்யூர்டும் கூட. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். SE 1 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் 3.5 mm ஆடியோ ஜாக் இதுல இல்ல. இருந்தாலும் லைட்னிங் போர்ட் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் சார்ஜ் போட்டுக்கிட்டே கேம் பிளே பண்றவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். தென் வைஃபை 6 கொடுத்திருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஹையர் பேண்ட்வித் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் ஸ்னாப்பி இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது மூலமா நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம்ல HDR 10 கண்டென்ட்ஸ் வாட்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். விஷுவலி
கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எஸ்இ டூவில் இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், ரெண்டு சிம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று ஃபிசிக்கல் சிம், இன்னொன்று இ சிம். அதாவது செகண்ட் சிம் ஃபிசிக்கலாக நம்ம ஃபோனில் இன்செர்ட் பண்ண முடியாது, பட் கன்சர்ன் நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் கிட்ட இ சிம் வேணும்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க்கில் கான்ஃபிகர் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்தியாவில் ஜியோ மற்றும் ஏர்டெல் கிட்ட மட்டும்தான் இந்த இ சிம் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர இருக்கக்கூடிய சென்சார்ஸ், லைட்னிங் போர்ட், ஃபேஸ் டைம் அண்ட் ஆப் சப்போர்ட் இதெல்லாம் மாற்றம் எதுவுமே இல்லை. இதை பற்றி நீங்கள் செக் பண்ணணும்னா அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட பிரைசிங் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வேரியன்ட் 64 GB 42,500 ரூபாய்க்கும், 128 GB வேரியன்ட் 47,800 ரூபாய்க்கும், மற்றும் 256 GB வேரியன்ட் 58,300 ரூபாய்க்கும் வருது. இதை தவிர வேற எந்த ஒரு ஆஃபர்ஸும் இதுவரைக்கும் அப்டேட் பண்ணல. இந்தியாவில் இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் டேட் அண்ட் ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த iPhone SE 2 ஒரு அஃபோர்டபுள் ஃபோன் சொல்ல முடியாது. இது ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். பட் இன்னைக்கு தேதியில் 4.7 inch காம்பாக்ட் டிசைன், A13 பயோனிக் சிப், டச் ஐடின்னு ஒரு டைனி பீஸ்ட் வேணும்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். இந்த வீடியோ பத்தின சஜஷன்ஸ் அண்ட் குவைரிஸ் எல்லாமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் நிறைய கேம்ஸ் மற்றும் டெக் தொடர்பான வீடியோஸ் நான் அப்டேட் பண்றேன், அதுக்கும் உங்க சப்போர்ட் தொடரட்டும். I love you 3000. திஸ் இஸ் சுண்டு, I'm signing off.